ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு உருளைக்கிழங்க வச்சு நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், உருளைக்கிழங்க ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க கட்டி எதுவும் தட்டுப்படாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லா மசிஞ்சால்தான் நம்மளோட ரெசிபி வந்து நல்லா வரும். ஸோ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நான் மசிச்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன், சின்ன சின்ன சின்னதாக. அந்த வெங்காயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கொடமிளகாய் ஒரு சின்ன பீஸு, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொடமிளகாய் சேர்க்குறேன். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நாலஞ்சு வரமிளகாவை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க, அதான் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக லெமன், அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். புளிஞ்சு விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசையணும். உப்பு மறக்காமல் போட்டுடணும். உப்பு, இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்து வந்து மிளகுத்தூள், மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை பிசைஞ்சுக்கோங்க. நல்லா, ஏன்னா ஒன்று ஒன்றும் நல்லா பைண்ட் ஆகணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. இந்த மசாலா, நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், கொடமிளகாய் எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறோம். ஸோ தேய்ச்சா அது நம்மளுக்கு நல்லா வரும், கிறிஸ்பியாக, எந்த விதமான அந்த திட்டு திட்டாக இல்லாத மாதிரி. ஸோ இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன், மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு, அதை நான் வந்து சேர்க்க போகிறேன். அதுவுமே ஒட்டு மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். ஏன்னா மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்க பிசைய வராது. அதனால அந்த ஒரு கப் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிக்சரு, அதோட இது நல்லா கொட்டி வரணும். அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பிசைஞ்சு வச்சது பெரிய உருண்டையாக இருக்கும். இதை நம்ம தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டு உருண்டையாக நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து மைதா டஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். மைதா இல்லைனா கோதுமை மாவு ஏதோ, அதை நல்லா தூவி விட்டுட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க. ஃபஸ்ட்டு உருண்டை தேய்ச்சி எடுத்ததும் அடுத்து இன்னொரு உருண்டையும் இதே மாதிரி நான் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ரெண்டையும் ஒரே மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தேய்ச்சி நான் இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, சீஸ் துண்டு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சீஸை நான் இது மேலே இப்படி வைக்க போகிறேன். இது மேலே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சீஸை வந்து மேலே சும்மா நான் திருவி விட போகிறேன். அது வந்து நம்ம இஷ்டம்தான், வேணும்னா போட்டுக்கலாம். இன்னொரு சப்பாத்தியையும் அது மேலே விட்டு ரெண்டையும் சீல் பண்ணிவிட்டு அந்த சீஸ் க்யூப்ஸ் வர்ற மாதிரி நான் கட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, லைட் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் போதும். ஸோ இதை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டு வேகணுன்றதும் அவசியம் இல்லை, ஈஸியாக அது வெந்துடும். சிம்மலே வச்சுக்கோங்க, நல்லா திருப்பி விட்டு இதே மாதிரி அதையும் மீதியதையும் எடுத்து போட்டு நான் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.